வியாழக்கிழமை ஆறாம் தேதி பிளவ ஆண்டு சித்திரை இருபத்தி மூன்றாம் நாள் தசமி இன்றைக்கு நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இந்த நேரத்தில் நல்ல விழாக்கள் எல்லாம் செய்யலாம் இன்றைய ஓரைகளின் நிலவரம் குரு ஓரை காலை ஆறு டு ஏழு சுக்ரன் புதன் சந்திரன் பதினோரு மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சந்திர ஓரை இந்த நேரத்தில் பதவியேற்பு விழாக்கள் வைப்பது மிகப்பெரிய உத்தமம் ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் இன்று மாலை ஆறு பதினேழு வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு இருபத்தி வரை சதயம் பின்பு பூரட்டாதி யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நாலு வரை சித்த யோகம் பின்பு பிற்பகல் இரண்டு இருபத்தி ஐந்து வரை மரண யோகம் சந்திராஷ்டமம் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் ராகு சுக்ரன் புதன் மிதுனத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் சந்திரன் குரு இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷ ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் பிள்ளைகளிடம் அன்பாக பழகுங்கள் கேளிக்கைகள் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் ஏற்றுமதி சார்ந்த வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும் உடல் தோற்ற புலிவில் மாற்றங்கள் உண்டாகும் ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை கூறுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது அவங்க இப்படி இவங்க அப்படின்னு எதுவுமே பேசாதீங்க ஏன்னா அதால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடியதாக ஒரு நாள் அதிசதிசை மேற்கு எண் ஐந்து அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் பொறுமை வேண்டும் ரிஷபராசி என்பர்களே தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் எதிர்பாராத செலவுகள் நேரிடும் அவ்வப்போது மனதில் குழப்பங்கள் ஏற்படும் தாயின் உடல் நிலையில் கவனம் வேண்டும் வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் காலதாமதமாக கிடைக்கும் குடும்ப பொறுப்புகளை மற்றவரிடம் ஒப்படைக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு ஒரு அற்புதமான நாள் நிறைய சன்மானம் கிடைக்கும் அதிர்ஷதிசை வடக்கு எண் ஆறு கிருத்திகை ரோகிணி மிருக சிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் நேரிடும் காலதாமதம் உண்டாகுகின்ற ஒரு நாள் மிதுன ராசி என்பர்களே சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் உயரதிகாரிகளிடம் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் அக்கம் பக்கம் வீட்டார்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் புதிய வீடு மற்றும் மனை தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும் சகோதரர்களின் வழியில் இருந்து வந்த மன வருத்தங்கள் குறைகின்ற நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் இரண்டு மிருக மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும் கடகராசி என்பர்களே எதிர்பாலின மக்களால் அனுகூலம் உண்டாகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவு குறையும் பயணங்களின் மூலம் புத்துணர்ச்சி உண்டாகும் இழுபறியாக இருந்து வந்த தொழில் தொடர்பான சில சஞ்சலங்கள் தீர்வு கிடைக்கும் வாக்கு வன்மையால் காரிய சித்தி ஏற்படும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் கடகராசி என்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தேவையில்லாத விஷயங்களில் சாட்சி கையெழுத்து போன்ற சில விஷயங்களுக்கு ஆட்கொள்ளாதீர்கள் அப்படி சாட்சி எழுத்து போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க அதிசதிசை தெற்கு என் நான்கு புனர் பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாகும் நன்மைகள் அதிகளவில் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் சிம்மராசி என்பர்களே மனதில் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் புதிய அணுகுமுறைகளை கையாளுவீர்கள் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அனுகூலமான சூழல் உண்டாகும் செய்தொழிலில் திருப்தியான சூழ்நிலைகள் ஏற்படும் பிள்ளைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் அதிர்ஷதிசை மேற்கு எண் ஒன்று மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும் திருப்தியான நாள் கன்னியாராசி என்பர்களே வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேலையாட்களிடம் இருந்து வந்த அனுகூலமற்ற சூழ்நிலைகள் நீங்கிவிடும் மேன்மை ஏற்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வழக்கு தொடர்பான பணிகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் வீடு மற்றும் வாகன பராமரிப்பு செலவுகள் நேரிடும் மாணவர்களுக்கு புதுவிதமான அனுபவம் கிடைக்கின்றனால் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும் சுலபமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதிசதிசை வடக்கு எண் ஒன்பது உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ராசி அன்பர்கள் மட்டுமில்லை இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களும் வாழ்க்கையில் முன்னேறணும் ஆனால் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள் கோவில் ஆஜா அனுபவமாக இருப்பார் பெருமாள் அந்த பெருமாளிடம் சென்று சில கோரிக்கைகளை நீங்கள் வைக்கும் பட்சத்தில் அந்த பெருமாள் உங்களுக்கு சில நன்மைகளை ஏற்படுத்தி தருவார் அதாவது அந்த பெருமாள் இருக்கிற இடமே ஒரு விசேஷம் திருவல்லிக்கேணி அதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா பெருமாளுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய நரசிம்மர் சன்னதி மிக பெரிய உக்ரமான தெய்வம் அவர் வேண்டுவதற்கு உடனே பலன் தருவதாக ஐதீகம் பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் ஏனென்று சொன்னால் பார்த்தசாரதி பெருமாளுக்கு ஒரு ஐந்து நெய் தீபம் கொடுத்து ஒரு அர்ச்சனை கொடுங்கள் நன்மைகள் நடக்கும் அதே போல் பின்பு இருக்கக்கூடிய அதாவது பார்த்தசாரதி பெருமாளுக்கு பின்னாடி இருப்பார் நரசிம்மர் சக்கரத்தாழ்வார் அவருக்கு ஒரு ஐந்து நெய் தீபம் கொடுத்து ஒரு அர்ச்சனை கொடுத்து வர உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா அடுத்த க்ஷணம் கொடுப்பார் திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள் நன்மைகள் அதிக நடக்கும் முக்கியமாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இந்த பார்த்தசாரதி பெருமாளை போய் தரிசனம் பண்ணுவது மிகப்பெரிய விசேஷம் ஏன் சொல்றேன்னா இந்த செக்கு கிளியரன்ஸு இந்த பணத்தை ஏமாற்றுறது அதுக்கப்புறம் இந்த நண்பர்களாக இருந்து பணத்தை ஏமாற்றுபவர்கள் கூட்டாளிகள் இந்த பிஸ்னஸில் இருக்கிற சில சங்கடங்கள் இதெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியவர் பார்த்தசாரதி பெருமாள் திருவல்லிக்கேணியில் வீற்றிருக்கக்கூடிய அந்த பெருமாள் பிஸ்னஸுக்கு உதவி புரிவர் இரண்டாவது திருமணத்தை நடத்தி வைப்பர் இந்த தான் ஒரு மிகப்பெரிய பெருமாள்னா ஆஜானு பாகவா இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள்தான் இவரை பிடித்து கொள்ளுங்கள் நன்மைகள் உங்களுக்கு அதிக அளவில் நடக்கும் சித்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் பொறுமை வேண்டும் துலாம் ராசி என்பர்களே மனதில் இருந்து வந்த பதற்றங்கள் குறையும் எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சேமிப்புகள் அதிகரிப்பது தொடர்பான முயற்சிகள் மேம்படும் வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் சிறு தொழில் தொடர்பான முயற்சிகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாணவமணிகள் நன்றாக படிப்பார்கள் வேலை சம்பந்தமாக நீங்கள் வெளியூர் செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதன் மூலம் பொருள் ஈட்டுவீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் மூன்று சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பதற்றங்கள் குறைகின்ற ஒரு நாள் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களைத் தவிருங்கள் அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உங்கள் பிள்ளைகள் உங்களை போல் சில செயல்களை செய்வார்கள் கோபப்படாமல் சாந்தமாக சில விஷயங்களை கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் அமைதியை கடைபிடியுங்கள் தொழில் சம்பந்தமான அலைச்சல்கள் ஏற்படும் எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு எப்பயுமே ரொம்ப ஒரு கூலான டைப்பானவங்க தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை சட்டென்னு பேசி பிரச்சனையை சம்பாதித்து கொள்ளக்கூடியவர்கள் ஆகையால் நாவடக்கம் தேவை திசை தெற்கு என் ஒன்பது விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் தனுசு ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் வெளிவட்டாரங்களில் உங்களின் மீதான செல்வாக்கு அதிகரிக்கும் நண்பர்களின் உதவிகள் மூலம் மேன்மையா ஏற்படும் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் எதிர்பார்த்த தனம் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் பணம் வரும் ஃபர்ஸ்ட் தனுசு ராசிக்கு ரெண்டாவது தொழில் ஆரம்பிப்பீங்க அதன் மூலம் உங்களுக்கு பணம் வரும் வாழ்க்கை மாறும் நிச்சயமா நடக்கும் திருச்செந்தூர் சென்று வாருங்கள் தனுசு ராசி என்பர்கள் யாருக்காவது ஒரு மூன்று பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள் நான் வந்து ஒரு பேசிக்காக சொன்ன முடியாதவர்களாக இருப்பாங்க அதனால் ஒரு த்ரீ மெம்பர்ஸும் சொன்னேன் உங்கள் உங்கள் தகுதிக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் அன்னதானம் செய்யலாம் திசை மேற்கு எண் ஐந்து மூலம் பூராடம் முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள் செல்வாக்கு அதிகரிக்கும் மகர ராசி என்பர்களே வெளியூர் தொடர்பான பயணங்களில் சற்று கவனமுடன் செயல்படவும் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் தாய்வழி உறவினரிடம் பொறுமையை கடைபிடியுங்கள் உங்களது பணிகளை செய்து முடிப்பதில் ஆர்வம் உண்டாகும் வாகனங்களில் விவேகம் அவசியம் பிற மொழி பேசும் நபர்களின் அறிமுகம் உண்டாகும் மகர ராசி என்பர்கள் இந்த வாகனத்துல செல்லும்போது கொஞ்சம் கவனம் தேவை அடிபடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கு சற்று கவனமாக இருங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஒன்று உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் கும்பராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் மனதில் தன்னம்பிக்கையுடன் எந்த ஒரு காரியத்திலும் செயல்படுவீர்கள் இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்வீர்கள் வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் போட்டிகளில் ஈடுபட்டு பரிசும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் மாமியார் வழி சொந்தங்களை அவர்கள் மூலம் சில சங்கடங்கள்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் உங்களிடம் பணம் கேட்டு சில விஷயங்கள் நடக்கும் ஜாக்கிரதையாக இருங்கள் சட்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா கும்பராசி என்பர்களுக்கு இப்போதைக்கு பணம் வராது அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் மூன்று அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள் பாராட்டுகள் கிடைக்கும் மீனராசி என்பர்களே வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்லவும் எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும் அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை அறிவீர்கள் அதிசதிசை தெற்கு எண் ஏழு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் குறையும் சாதகமான நாள் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும் அதாவது திடீர்னு ஒரு பெரிய மிக பெரிய பதவி உயர்வுலாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்க சும்மாவே இருப்பீங்க திடீர்னு கூப்பிட்டு உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க முயற்சி செய்து கொண்டிருந்தால் மீனராசிக்கு வெற்றி நிச்சயம் வாழ்க வளம்